வணக்கம் மங்கள் மீனவன். இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம்னா, பாருங்க உங்களுக்கு நாங்களே இப்ப காமிக்கிறேன். இன்னைக்கு ஒரு வீட்டு சமையல் தான். என்ன மீன் அப்படின்னு சொல்றத இப்ப உங்களுக்கு கேமராவை திருப்பி காமிக்கிறேன். பாருங்க, இந்த மீன் தான் இதை இப்ப நம்ம பண்ண போறோம். பாருங்க, இந்த மீனுக்கு பேர் என்ன மீன் சேஸ்கிங்? நெத்திலியா? கோவா நெத்திலி சொல்லுவாங்க. அது பெருசா இருக்கும். அஞ்சு நெத்திலி, நெத்திலி வந்து அந்த ஒரு நெத்திலிக்கு சமம். இது வந்து அந்த ஒரு நெத்திலிக்கு அளவு வரணும்னா இந்த பொடி நெத்திலி அஞ்சு சேர்ந்தா தான் அந்த ஒன்று அளவுக்கு வரும். அவ்வளவுக்கு இது வந்து குட்டி, ரொம்ப குட்டியாக இருக்குது. பாருங்க, இதை வந்து நம்ம பெருசு ஆய தேவை. இதை வந்து என்னென்னா அருவாமனையில் ஆய தேவையில்ல. நம்ம கையை வச்சு அந்த வயிற்று பகுதியில் உள்ளதை அப்படி நம்ம க்ளீன் பண்ணி எடுத்துக்கிடலாம். என்ன ஜஸ்ட் க்ளீன் இன்னைக்குள்ள ஆஞ்சு எடுத்துடலாமா? அவ்வளோதான். இப்படி இப்படி தான் க்ளீன் பண்ணணும் இந்த நெத்திலியை. ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இதை வந்து நம்ம இதை வச்சு குழம்பு பண்ண போகிறோம். பாருங்க, குழம்பு பாருங்க. அப்படியே மீன் வந்துக்கிட்டு அப்படியே ஆஞ்சு வச்சுருக்காங்க. எப்படி க்ளீன் பண்ணிட்டா சின்ன நேரத்துல இருந்து நல்லா ஆஞ்சு எடுத்துருந்தாச்சு. ஒரு நாள் தான் இப்போ ஆஞ்சு கையெல்லாம் வடிச்சிரு, எரிச்ச வந்துட்டு கடுப்பாயிட்டு. இத்தனை கொண்டா இருக்கு, எவ்வளோ நேரம் ஆயிருதுன்னா பெருசுலாம் அப்புறம் அரை ஆஞ்சு கிலோமீட்டர்லாம் குழம்பு வைக்க போகிறோம். இப்படியே போட்டு கூட்டுறதில்ல. பெரிய மீனாக இருந்தால் போட்டு நம்ம மசாலா தேங்காய் எல்லாம் போட்டு புளி கரைச்சி ஊற்றி அடுப்பில் தூக்கி வைக்கிறேன். இது சின்ன மீனாக போட முடியாது, அதனால இப்போ ஒரு பிளேட்டில் மாற்றிக்கிறோம். கடைசியில் நம்ம போடணும். எப்போ போடணும்னு நினச்சேன் நண்பர்களே, நீங்கள் நினைக்கலாம் என்னடா இது நெத்திலி மீனாக சின்ன சின்னதாக குஞ்சா சின்ன சின்ன மீனை பிடிச்சி சாப்பிட்றாங்க அப்படின்னு. இது இதோடைய வளர்ச்சி இவ்வளோதான். இது வந்து ஒரு சின்ன நெத்திலின்னு சொல்லுவாங்க. இதோடைய வளர்ச்சி இதுக்கு மேலே பெருசாக வளராது. அந்த பெரிய நெத்திலி அது வேற, அது வேற ரகம். இது வந்து உங்கள் மீனவன் வீட்டு மசாலாப்படி. எப்போ பார்த்தாலும் உங்கள் மீனவன் வீட்டு மசாலாப்படி மசாலாப்படின்னு சொல்றீங்க. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் சின்ன பிள்ளைலேருந்து எங்கள் அம்மா தான் அரைப்பாக அதே பழக்கம் ஆயிடுச்சு. எங்களுக்கு கடையிலலாம் வாங்க மாட்டான், அதே டேஸ்ட் ஒட்டிக்கிட்டு. அதனால உங்கள் மீனவன் மசாலா ரெடி ஆகிட்டு மிஷின்லாம் ரெடி பண்ணி பேக்கெட்லாம் ஓட்டிட்டோம். விரைவில் வந்துடும், ரொம்ப காலமாக விரைவில் சொல்கிறோம். அது நாங்கள் மிஷின் வாங்கின சைடு ஒரு பிழை இருந்துச்சு, அதை சரி பண்ணி மிஷினை ஓட்டியாச்சு, விரைவில் வந்துடும். அடுத்து வந்து அரைச்ச தேங்காய், இதில் வந்து வெள்ளைப்பூ சின்ன வகையம் சேர்த்துருக்கேன். ஆ வரேன் அம்மா. அடுத்து வந்து தக்காளி, தக்காளி எட்டம், பச்சை மிளகாய், புளியை ஒரு பத்து நிமிஷத்துக்கு முன்னாடி ஊற வச்சிருக்கேன், நான் கரைக்க முடியாது. அப்படியே புளி கரைசலை ஊற்றிக்கிடுவேன். குழம்புக்கு தேவையான உப்பு, வங்கக்கடல் உப்பு எல்லாத்தையும் கூட்டி வச்சாச்சு. சரி மொழி, ஏன் இந்த மீனை போடலைன்னா இது வந்து ரொம்ப சின்ன மீனுங்க, கையில் நசுக்குனாலே அது எல்லாம் பிஞ்சிட்டு போயிருது. இதை குழம்புக்களை ஓட்டு நம்ம கரண்டி விட்டு இருந்து உடனே குழம்புல குழம்பு தான் இருக்கு, மீன் இருக்காது, கரைஞ்சி ஓடிடும். அதனால குழம்பு கொதித்த பின்னாடி தான் இந்த சின்ன நெத்திலி மீனை போட போகிறோம். போட்டால் தான் அது கொஞ்சம் சாப்பிட்றது காட்டும் இருக்கும். நல்லா பாருங்கள், குழம்பு நல்லா கொதிச்சிச்சு, அப்படியே அள்ளி போடுவோம். பாருங்க, அப்படியே நெத்திலி மீனை போட்டாச்சு. நெத்திலி மீன் ஒவ்வொன்றும் ஐயிர மீன் சைஸில் தான் இருக்கு. இப்போ நீங்கள் இவ்வளோ மீன் பார்த்துருப்பீங்க, எனக்கு தெரிஞ்சு இவ்வளோ மீன் சேர்ந்து ஒரு 150 பீஸாக இருந்திருக்கும். அதில் மிஞ்சி மிஞ்சா ஒரு 3/4 கிலோ, 1 கிலோ நெருக்கி தான் வரும், 1 கிலோ கூட வராது.
பாருங்க நெத்திலாம் வெந்துருச்சு. அப்படியே இறக்கி தாளிச்சிருவோம். கொஞ்சம் எண்ணெய் கொட்டு வைக்கிறதுக்கா வெங்காயம் வெங்காயம் போட்டுக்கிறோம். கருவேப்பில வேற லெவல். உங்களுக்கு அதை ஏதாவது யூகிக்க முடிஞ்சா கமெண்ட்ல சொல்லுங்க என்ன மாதிரி உரிச்சிருப்பான். இப்ப சவுண்ட் கேட்குமாங்க எப்படி எனக்கு இதான் ரொம்ப பிடிக்கும். குழம்பு வைக்கும்போது சட்டியில் ஊற்றுவாங்களா ஊற்றும் போது இந்த பாருங்க குழம்பு வேற லெவலில் ரெடி பண்ணிட்டாங்க. இங்கே பாருங்க அப்படி நெஸ்திரி அப்படி குழம்பு தூக்கி ஊற்றிக்கிற வேண்டியதான். அப்பா அந்த குழம்பு வாசனையே உண்மையிலேயே ரொம்ப சூப்பராக இருக்குது. அந்த மீன் அப்படியே அந்த நெத்திலி மீன் குழம்பு அப்படியே அந்த மீனை எடுத்துக்கிட்டு நல்லா பாருங்க எப்படி இருக்குன்னு. சின்ன பிள்ளைங்க கூட அழகா சாப்பிட்ற அளவுக்கு ஒரு சூப்பரானதா இருக்குது டேஸ்டும். அப்படி அந்த நெத்திலி மீன் குழம்பு அந்த வாசம் அருமையா இருக்குதுங்க. ரொம்ப டேஸ்டா இருக்குது. பாய் பாய் நீங்களும் இதே மாதிரி உங்களுக்கு நெத்திலி உங்கள் ஏரியாவில் கிடைக்கிறதுனா வாங்கி ட்ரை பண்ணி பாருங்க. நம்ம கடையிலேயும் இந்த மாதிரி நெத்திலி வரும். சின்ன நெத்திலி ரொம்ப விலையும் டீசெண்டாக இருக்கும். பாய் நன்றி வணக்கம்.